ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சைலேஸ்வரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மாடுகளில் மடிவீக்கம், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நிறைய இது வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மடிவீக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நோய்க்கிருமிகளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மடி வீங்கிவிடும். ஸோ பெரிதாக வீங்கிவிடும், பால் கறவை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும், மாடுக்கு ஜுரம் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாலோட நிறம் வந்து அதாவது எல்லாமே மாறிடும். ஸோ தண்ணியாக இருக்கும், இல்லை தயிர் தயிராக வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடி வீக்கத்தோட அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். இதற்கு வந்து ஒரு எளிய முறை, வீட்டு முறை ஒரு சிகிச்சை கூட இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செஞ்சுட்டு வரலாம். மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஸோ அவங்க கொடுக்குற ஆயின்மெண்ட்டாக இருக்கட்டும், அதையும் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பாதிப்பையும் தராது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கற்றாழை இருக்கு இல்லையா, ஸோ கற்றாழை, முழு கற்றாழை, அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே தோல் சீவு எதுவுமே சீவக்கூடாது. ஸோ அந்த கற்றாழை, அது மட்டும் இல்லாமல் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அதாவது நம்ம வந்து கொஞ்சம் போடுவோம் அப்படி போடக்கூடாது, ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மஞ்சள், சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல் சுண்ணாம்பு சொல்லுவாங்க, அதாவது சாக் பீஸ் போடலான்னு சொல்லுவாங்க, சாக் பீஸ் போடக்கூடாது. ஸோ கல் சுண்ணாம்பு ஒரு கை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டு நன்றாக அரைத்து சிவப்பாக வந்துடும். ஸோ மஞ்சள் கலரில் இருக்கும்னு நினைப்போம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பாக வந்துடும். ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மடியில் நன்றாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண வேண்டும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து ஒரு 3-5 நாட்கள் வரைக்கும் தடவிட்டு வரலாம். 3 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது சரியாகிவிடும். ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்தோம்னா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் இது வந்து சக்ஸஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடு காம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வரும். ஸோ அதற்கான வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிய முறை வைத்தியம் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழம், ஸோ 2 கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை. ஸோ இதை 3 வந்து பார்த்திங்கன்னா நன்றாக அரைத்து, ஸோ நாளைக்கு 3 வேளை வீதம் 3 நாட்களுக்கு கொடுத்து வரும்போது அந்த மாடுகளில் பால் வந்து ரத்தமாக வருவது வந்து பார்த்திங்கன்னா நின்றுவிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு எளிய முறை வைத்தியம் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.